ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டிலேருந்து கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அது வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணி ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் நான் சொல்கிறேன், 0444-9-6-9-4-4. இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆரோக்கிய வைத்தியசாலையிலேருந்து டாக்டர் உமா வந்திருக்காங்க. அவங்க ஃபஸ்ட் நிகழ்ச்சி வெல்கம் பண்ணலாம். வணக்கம். வணக்கம். பொதுவாக வந்துட்டு மூட்டு வலிகள்ன்றது ஒரு அச்சுறுத்தக்கூடிய வலிகளாக இருக்கும். ஜென்ரலாக நடக்கிறதுக்கு, உட்கார்றதுக்கு, உட்கார்ந்த இடத்துலேருந்து டக்குன்னு ஒரு எழுந்துக்கிறதுக்குன்னு பல வழிகள் இருக்குது. ஸோ ஜென்ரலாக மூட்டு வலி இருக்கவங்க ஒரு சோஷியல் கெட் டுகெதர் இல்லைனா ஒரு கல்யாணத்துக்கு போகிறது கூட பயப்படுவாங்கன்னு சொல்லலாம். முன்னொரு காலத்தில் வெறும் பெரியவங்க மட்டும் இதற்காக பயந்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ ஒரு 35-40 ரீச் பண்ணும் போதே மூட்டு வலி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு சில குழந்தைகள் கூட எனக்கு கால் வலிக்குதுன்னு சொல்கிறத நம்ம அடிக்கடி கேட்குறோம். இந்த கால மாற்றம் ஏன் வந்திருக்கு, எதனால் வந்திருக்கு, உணவு மாற்றமா இல்லைனா வந்துட்டு எதாவது டிஃபிஷியன்சி அதிகப்படியாக இருக்கா? ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக மூட்டு வலி பத்தி டீடைலா பேசலாம். மூட்டு வலி நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து பழங்காலத்தில் வந்து தாத்தா பாட்டிக்கு வந்து 60 வயசு ஆகும் அவங்களுக்கு வந்து மூட்டு வலி அப்படிங்கிற பிரச்சனை வந்து இருந்ததில்ல. இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து ரொம்ப சின்ன ஏஜ் 30-35 வந்துட்டு வந்துடும். ஒரு சில கிட்ஸ் வந்து ஒரு அவங்க குழந்தைங்களுக்கு வந்து அவங்க செய்கிற ஆக்டிவிட்டீஸ் ஒர்க்னால கூட இருக்கலாம், ஸ்கூலில் விளாண்டுட்டு வர்றது, வெளியே விளாட்றது, அதனால கூட வந்து குழந்தைங்களுக்கு வந்து வலி வரலாம். இன்னொன்று எதுவும் டிஃபிஷியன்சி, வைட்டமின் டிஃபிஷியன்சி, கால்சியம் டிஃபிஷியன்சிஸ் இருந்தாலுமே வந்து குழந்தைங்களுக்கு வந்து வலி வரலாம். மூட்டு வலி எதனால வருது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம மூட்டுகள் வந்து ரெண்டு போன்ஸ் சேர்ந்து தான் ஒரு மூட்டு வந்து உருவாகுது. ஸோ அந்த போன்ஸ் சேரும்போது அந்த போன்ஸ் வந்து உறையாமல் இருக்கிறதுக்காக அங்கே வந்து நெய்ப்பு பசை ஒன்று இருக்கும், லூப்ரிகேஷனுங்கிற சைனவில் ஃப்ளூயிட் அப்படின்னு ஒரு ஃப்ளூயிட் இருக்கும். அந்த சைனவில் ஃப்ளூயிட் வந்து கம்மியாகும் போதோ இல்லாட்டி நீர்த்துவம் அடையும் போதோ இல்லாட்டி வறட்சி அடையும் போதோ வந்துட்டு இந்த மூட்டு வலிகள் வந்து ஏற்படும். அப்புறம் இங்கே வந்து போன்ஸை சுற்றி காட்லேஜஸ் இருக்கும். ஸோ இந்த காட்லேஜில் ஏதோ ப்ராப்ளம் வரும்போதோ இல்லை காட்லேஜில் ஏதோ வந்து கிழிஞ்சிருச்சு அப்படின்னாலோ இல்லாட்டி ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது, ஏதாவது ஒரு கிருமி தாக்கியிருக்கு அப்படிங்கும்போது வந்து அந்த காட்லேஜ் வந்து உங்களுக்கு வந்து டிஃபெக்ட் ஆகும். ஸோ அதை தொடர்ந்து வந்து உங்களுக்கு சைனோவியல் ஃப்ளூயிட் வந்து நீர்த்து போகும் இல்லாட்டி வந்து வறண்டு போகும். இதனால வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து ரெண்டு போன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு வந்து கம்மியாக தான் வந்து பெயின் இருக்கும். அந்த பெயினை வந்து நீங்கள் எடுத்துக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா வந்து அது வந்து இன்னும் ரொம்ப அந்த சிவியராக வந்து அந்த டேமேஜ் காட்லேஜ்க்கு ஏற்பட்டு அது வந்து தொடர்ந்து இருக்கும்போது உங்களுக்கு வந்து பெயின் வந்து ஜாஸ்தியாக வந்து காணும். அது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரெண்டு போன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நடக்கும்போது லைட்டாக வந்து பெயின் மட்டும் தெரியும். அவங்க வந்து அவ்வளோ பெருசாக எடுத்துக்காமல் சரி வலிக்குது அப்படின்னு சொல்லி வந்து அப்படியே விட்டுருவாங்க. அது அப்படியே விட்டுட்டதுனால அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து சிவியராக வந்துட்டு அவங்களுக்கு நடக்கும்போது சவுண்ட் கேட்க ஆரம்பிச்சிடும், கிரிப்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க நடக்கும்போது கீழ்களில் மூட்டுகள்லாம் வந்து சத்தம் கேட்க வந்து ஆரம்பிக்கும். அப்புறம் அங்கே வந்து வலி அதிகமாக இருக்கும், வீக்கம் ஜாஸ்தியாக இருக்கும். வீக்கம் இருக்கிறதுனால அந்த இடத்த தொட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து சூடு வந்து இருக்கும். சில பேருக்கு பார்த்தோம்னா ரெண்டு முழங்கால் மூட்டு மட்டும் வலி இருக்குது அப்படிம்பாங்க. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து ரெண்டுமே தொடர்ந்து வந்து வராது, அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு முழங்காலில் மட்டும்தான் வலி வந்து இருக்கும். அந்த வலியை வந்து அவங்க வந்து மெடிசன்ஸ் எடுத்துகிட்ருப்பாங்க, வலிக்கு எக்ஸ்டர்னலாக எதுவும் அப்ளிகேஷன்ஸ் இப்போ வீட்லேயே எதாவது பண்ணிட்டுருப்பாங்க. அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு ஒரு காலில் வலி இருக்குதுன்னு சொல்லி அந்த காலில் நடக்க முடியாமல் இன்னொரு காலில் வந்து அவங்க தாங்கி தாங்கி நடக்கும்போது வெயிட் வந்து அந்த காலுக்கு வந்து ஜாஸ்தியாக கொடுத்துருவாங்க. ஸோ அந்த இடத்துல கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த மூட்டுகள்லேயும் வந்து வீக் அடைஞ்சு அந்த மூட்டுகள்லேயும் வந்து வலி வந்து ஆரம்பிச்சிடும். ரெண்டு காலம் உங்களுக்கு வலி வந்துருச்சு அப்படின்னா உங்களால் ஒரு சின்ன ஸ்டெப்ஸ் கூட எடுத்து வைக்க முடியாது, மாடிப்படி ஏறி இறங்க முடியாது. அதே மாதிரி அவங்களால வந்து ஒரு பஸ்ஸில் ஏறி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கோ கல்யாணத்துக்கோ எங்கேயும் வந்து போக முடியாது. அவங்களுக்கு வந்து சேரில் உட்காந்தா மட்டும்தான் வந்து ஒரு சில பேருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிம்பாங்க, கீழே உட்காந்தா அவங்களால எழுந்திருக்கவே முடியல அப்படிம்பாங்க. ஒரு சில பேர் கால் சேரில் உட்காந்தாலுமே எழுந்திருக்கும் போது சிரமப்படுவாங்க. நம்ம சேரில் உட்காந்து எழுந்திருக்கும் போது கொஞ்சம் புஷ் பண்ணி தானே எழுந்திருக்கிறோம். ஸோ அப்போவுமே அவங்களுக்கு வந்து அந்த மூட்டு வலி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வந்து தெரியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு வந்து இடுப்பு வலி இருக்குது அப்படிம்பாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா லம்பாஸ் ஸ்பான்டிலோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லம்பாஸ் ஸ்பான்டிலோசிஸ் இடுப்புல வந்து வலி ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு சில பேருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டுமே வந்து வலி இருக்கும், ஒரு சில பேருக்கு அந்த வலி வந்து கால் முழுச வந்து பரவ ஆரம்பிக்கும். இதே வந்து மூட்டு வலிகளே எதனால வருது அப்படின்னா வந்து டீஜென்ரேட்டிவ் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து உங்களுக்கு வந்து 60, 65, 70 இந்த ஏஜில் வர்றதுதான் வந்து டீஜென்ரேட்டிவ் ஆர்த்ரைட்டிஸ். வயசான பேஷண்ட்ஸ்க்கு மட்டும் வரும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்ஃபெக்ஷியஸ் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏதோ பாக்டீரியாவோ ஃபங்கலோ வைரல் இன்ஃபெக்ஷன் வந்து உங்களுக்கு அந்த மூட்டுகளில் இருக்க காட்லேஜையோ சைனவில் ஃப்ளூயிடையோ வந்து தாக்கும்போது அதனால வருது இன்ஃபெக்ஷியல் ஆர்த்ரைட்டிஸ். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இம்யூனோ ஆர்த்ரைட்டிஸ். அது என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு இம்யூனில் வந்துட்டு உங்களுக்கு உடம்புல இருக்க இம்யூன் சிஸ்டம் கம்மியாகும்போது
நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகும் போது அதனால வருது. இதுல என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இம்யூன் தொடர்ந்து வர்றது வந்து ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் சொல்லுவாங்க. சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னு நம்ம லாஸ்ட் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த இம்யூன் சிஸ்டம் கம்மியாகும் போது அவங்க சோரியாசிஸை வந்து கவனிக்காமல் விட்டுட்டாங்க அப்படின்னா வந்து அந்த சோரியாசிஸ் வந்து அவங்க மூட்டுகளை வந்து தாக்க ஆரம்பிக்கும். அது தொடர்ந்து வருது வந்து சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ். அடுத்து ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா வந்து செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், லம்பா ஸ்பாண்டிலோசிஸ், சயாட்டிக்கா அப்படின்னு வந்து நிறைய இருக்கு. இப்போ செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் கழுத்து வலி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து அவங்களால அந்த கழுத்தில் வந்து அவங்க ஒன்று ஏஜிங்னால வந்து அவங்களுக்கு அந்த பெயின் இருக்கலாம், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் மாறதுனால இருக்கலாம், இன்னொன்று வந்து ரொம்ப நேரம் வந்து ஒரே போஸ்டரில் உட்காந்து லேப்டாப்ஸ் இல்லாட்டி சிஸ்டம் ஒர்க்கு இல்லாட்டி ரொம்ப வெயிட் தூக்குற ஒர்க்கு இந்த மாதிரி ஒர்க் இருக்கிறதுனாலையும் வந்து அவங்களுக்கு வந்து வலி வந்து இருக்கலாம். அந்த வலி ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு லைட்டாக வந்து பெயின் ஆரம்பிக்கும். ஒரு சில டைம் வந்து இப்படியே உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கும்போது ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அந்த ஒரு 10 மினிட்ஸ் தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு பெயின் வந்து ரொம்ப சிவியர் ஆகிடும். அந்த 10 மினிட்ஸ் ஒர்க் பண்ணிட்டு அவங்கள ஒரு 15 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்தால் தான் மட்டுமே வந்து திரும்ப அவங்க ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஒர்க் பண்ண முடியும். இந்த மாதிரி அவங்க வந்து ரொம்ப சிரமப்பட ஆரம்பிச்சிருவாங்க அந்த வலிக்கு. இந்த வலி என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஷோல்டருக்கு ஃபஸ்ட்டு பரவ ஆரம்பிக்கும். ஓ ரெண்டு ஷோல்டருக்குமே பரவ ஆரம்பிக்கும் போது அது வந்து சரி ஓகே பெயின் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு அவங்களே வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது மெடிக்கேஷன் அவங்களே வந்து எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பெயினை வந்து அவங்க அப்படியே விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த பெயின் ஃபுல்லாக ரேடியேட் ஆகி கை வரைக்கும் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஓகே, இது மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. தொடர்ச்சியாக நிறைய பெயினை பற்றி பேசலாம். அதுக்கு முன் நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் சுமித்ரா மேடம், பெங்களூர்ல இருந்து கூப்பிடுறேன். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு ஸ்கின் ப்ராப்ளம் அஸ் வெல் அஸ் மூட்டு வலியும் இருக்குங்க மேடம், ரெண்டும் கேட்கணும் நான். ஓகேம்மா, உங்க வயசு? என் வயசு 40 ஆகுதுங்க. பேசலாமா? சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு. சரிங்க. அதுல வந்து டேண்ட்ரஃப் இருக்குங்க மேடம். எடுத்துட்டு இருக்கீங்களா? மெடிசன் எடுத்துட்டு இருக்கேன் மேடம், இங்கிலீஷ் மெடிசன் ஆயில்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அப்ளை பண்ணிருக்கேன். ஓகே, எனக்கு அதுல ஒரு கியூர் கிடைக்கல மேடம். உங்களுக்கு இச்சிங் இருக்கும் போது அப்படியே ஸ்கின் வந்து உதிர்ற மாதிரி இருக்கா, செதில் செதிரா? அப்பா ஆமா மேடம், அந்த மாதிரி தான் இருக்கு, லேயர் லேயரா விழுற மாதிரி இருக்கு. லேயர் லேயரா வந்துகிட்டே இருக்கு. உங்களுக்கு ப்ளீடிங் இருக்கு அப்படித்தானுங்கம்மா? ப்ளீடிங் இருக்கு. சரிங்கம்மா, நீங்க எக்ஸ்டர்னலா நல்லா சுடு தண்ணி வச்சு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? வாஷ் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க வந்துட்டு கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் வாங்கிக்கோங்க. மூணுமே வாங்கி உள்ள இருக்க விதையெல்லாம் நீக்கிட்டு நல்லா பவுடர் ஃபார்ம் பண்ணி வச்சு அதை வச்சு வாஷ் பண்ணுங்கம்மா ஃபர்ஸ்ட், சரியா? வாஷ் பண்ணிட்டு அந்த இந்த மூணுமே பவுடர் பண்றீங்க தெரியுமா, அதுல ஒரு 10 கிராம் எடுத்து 100 ml தேங்காய் எண்ணெயில போட்டு நல்லா சூரிய வெளிச்சத்துல வைங்க ஒரு 3 நாளைக்கு. வச்சிங்க அப்படின்னா வந்து அந்த எண்ணெயோட கலர் வந்து மாறும். அதை எடுத்து நீங்க அப்ளை பண்ணிட்டே வாங்கம்மா, சரிங்களா? எங்க டாக்டர்ஸ் வந்து பெங்களூர் கேம்ப் வருவாங்கம்மா, நீங்கள் வந்து பெங்களூர் கேம்ப்பில் வந்து நேராக டாக்டரை பார்த்து பாருங்கள், உங்களுக்கு சீக்கிரமாக வந்து விடுவு கிடைக்கும், சரிங்களா? ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? மேம் என் பேர் வந்து ஸ்வாதி, நான் பெங்களூர்லேருந்து கூப்பிட்றேங்க மேம். ஓகே ஸ்வாதி, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குங்க மேம், எங்க மதருக்கு வந்து பேக் பெயின், மூட்டு வலி எல்லாம் நிறைய இருக்குங்க மேம், ரெண்டு பேருக்கும் கேட்கணும். ஓகேம்மா, பேசலாம். ஹலோ, சொல்லுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குங்கம்மா, இந்த கால்ல பாதத்துல வந்து வெடி மாதிரி வந்து. சரிங்கம்மா. அதுல இருந்து ப்ளீட் ஆயின இருக்குங்க மேம். சரிங்கம்மா. ரொம்ப இச்சிங் இருக்கா இல்ல வலி இருக்காமா உங்களுக்கு நடக்கும்போது கால்ல? இச்சிங் ஆகுதுங்க மேம், இச்சிங் ஆகி சொரிஞ்சாக்கா ப்ளீடிங் ஆகுது. சரிங்கம்மா, எந்த இடத்துல இருக்கு கரெக்ட்டா? ஜாஸ்தி ஆகுது, வலி ஜாஸ்தி ஆயிடுதுங்க மேம். சரி, பாதத்துல, பாதம், பாதம்ல. சரிங்கம்மா. அப்படியே எங்க மதருக்கு வந்து மேம் பேக் பெயின் ரொம்ப இருக்கு. சரிங்கம்மா. அவங்களுக்கு மூட்டு வலி, ஜாயிண்ட் பெயின் நிறைய இருக்குங்க மேம். சரிங்கம்மா. அம்மாக்கு என்னம்மா ஏஜ்? அம்மாக்கு வந்து 46 ஆகுதுங்க மேம். சரிங்கம்மா. உங்கள் ஏஜ்?
எனக்கு வந்து 30 ஆகுதுங்க மேம். சரிம்மா, அது உங்களுக்கு ப்ளீடிங் இருக்கு இல்லைங்களா? ப்ளீடிங் வந்து ஆமாம் அரிச்சம் இச்சிங் ஆனால் மட்டும் வருதா, இல்லாட்டி வந்து சும்மா இருக்கும்போதே வந்து உங்களுக்கு நடந்தாலாம் ப்ளீட் ஆகுற மாதிரி இருக்கா? நடக்கவே முடியறதில்ல மேம், அது இச்சிங் ஆகி சொரிஞ்சிட்டோம்னாக்கா நடக்கவே முடியறதில்ல, கால் கீழே வைக்க முடியறதில்ல, அந்த மாதிரி ஆகுங்க மேம். சரிங்கம்மா, என்ன பண்ணுங்க, குப்பை மீன் இலை இருக்கு இல்லைங்களா, குப்பை மீன் இலையும் மஞ்சளையும் அரைச்சி எக்ஸ்ட்ரெல்லாம் வந்து அப்ளை பண்ணிட்டே வாங்கம்மா, சரிங்களா? அதே மாதிரி அம்மாவுக்கு என்ன பண்ணுங்க, ஆற்று துமட்டி கிடைக்குமா நாட்டு மருந்து கடையில், ஆற்று துமட்டி வேரையும் திப்பிலையும் வந்து ஒரு சரிசமமா எடுத்து நல்லா தண்ணி ஊத்தி அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு நல்லா மிளகளவு மாத்திரை செஞ்சு வெயில நல்லா காய வச்சுட்டு டெய்லி அதுலேருந்து ரெண்டு ரெண்டு மாத்திரை கொடுத்துட்டே வாங்கம்மா, உங்களுக்கு வந்து வலிகள்லாம் சரியாகும் சரிங்களா? எங்க டாக்டர்ஸ் வந்துட்டு பெங்களூர் பாண்டிச்சேரி மட்டும் தமிழ்நாட்டில் 30 இடத்துல வந்து கேம்ப் வராங்க, நீங்கள் வந்து டைரெக்டாக கேம்ப்பில் வந்து பார்த்துக்கோங்க. உங்கள் கேம்ப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா நம்பர், அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்கம்மா, சரிங்களா? ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, இங்க இருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் கீதா மேடம், திண்டுக்கல்ல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே கீதா, இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சு கூப்பிடுறீங்க? அம்மாக்காக பேசணும் மேடம். அவங்களோட வயசு என்னம்மா? அவங்க வயசு வந்து 58 மேடம். ஓகேம்மா, உங்களோட கேள்வியை கேட்கலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் மா, சொல்லுங்க. என்னுடைய மதர்க்காக கேட்கணும் மேடம், அவங்களுக்கு ஏஜ் வந்து 58. சரிங்கம்மா, சொல்லுங்க. அவங்களுக்கு கர்ப்பப்பை எடுத்த பின்னாடி சுகர் வந்திருக்கு மேடம். சரிங்கம்மா, சுகர் வந்து நார்மலாவே இருக்க மாட்டேங்குது, பிரஷர் வேற இருக்குது. சரிங்கம்மா, சுகருக்கும் மாத்திரை போடுறாங்க, பிரஷருக்கும் மாத்திரை போட்டுட்டு இருக்காங்க. அப்படி இருந்தாலும் மத்தியான நேரத்துல அவங்களுக்கு சுகர் குறைஞ்சி படபடப்பு வந்துருது மேடம், மயக்கம் வந்துருது. இன்சுலின் எதுவும் போடுறாங்களாம்மா? இன்சுலின் இல்ல மேடம், டேப்லெட் மட்டும் தான் எடுத்துட்டு இருக்காங்க. சரிங்கம்மா, உடம்புல அரிப்பு இருக்குன்னு வேற சொல்றாங்க மேடம். சரிங்கம்மா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு சுகருக்கான சிம்டம்ஸ் தான் சரிங்களா? அரிப்பெல்லாம் வந்து உங்களுக்கு சுகர் ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னா வந்து அரிப்பு ஆரம்பிக்குமா சரிங்களா? நீங்க இதை அப்படியே சுகர் லெவல கண்டுக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு சின்ன சின்னதா வந்து புண் வர ஆரம்பிக்கும், அந்த புண்ணை தொடர்ந்து உங்களுக்கு வந்து அந்த புண்ணுலேருந்து வந்து நீர் வடிஞ்சிருக்கு, அந்த புண்ணு சரியாகவே இல்லை அப்படின்னா வந்து ரொம்ப சிரமம் ஆயிடும் சரிங்களா? நீங்க ஃபர்ஸ்டே சுகர் லெவல் வந்து இப்போ எவ்வளவு இருக்குன்னு தெரியுங்களாம்மா? தெரியுங்களா இப்போ சரிங்கம்மா? டேப்லெட் எடுத்து பிரஷர் 130-90 இருக்கு, அப்படி தானுங்களா? 130-90 இருக்கு மேடம். சரிங்கம்மா, நீங்கள் என்ன பண்ணுங்க, கருந்துளசி இருக்கு இல்லைங்களா, கருந்துளசி நாவல் கொட்டை அதுக்கப்புறம் சரக்கொன்றைன்னு ஒரு கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி ஆவாரை இது எல்லாமே எடுத்து நல்லா பவுடர் ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்துட்டு டெய்லி 2 ஸ்பூன் போட்டு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா 1 டம்ளராக காய்ச்சி அம்மாவுக்கு கொடுத்துட்டே வாங்க. அதே மாதிரி அது கூட கொஞ்சம் சீரகமும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சீரகம் சேர்த்து கொடுக்கும்போது உங்களுக்கு உடம்பு சூடு கம்மியாகும், ப்ரெஷர் லெவலும் கம்மியாகும் சரிங்களாம்மா? எங்கள் டாக்டர்ஸ் கேம்ப் வருவாங்க மதுரைக்கு, நீங்கள் கேம்பில் டைரெக்டாக டாக்டர்ஸ் வந்து மீட் பண்ணிக்கோங்க சரிங்களா? நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ மேடம், வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, இங்கிருந்து கூப்பிடுறீங்க? பேர் குமார் மேடம், சேலத்துலேருந்து பேசுறேன். இப்போ யாருக்காக குமார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக மேடம். உங்க வயசு என்ன? வயசு 25 மேடம். ஓகே ஃபைன், உங்களோட கேள்விகளை கேட்கலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஆ சரி, சொல்லுங்க சார். ஹலோ, சொல்லுங்கப்பா. நித்ய கல்யாணி பூ கிடைக்கும் சரிங்களா? நித்திய கல்யாணி பூ இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க மேடம். அது சும்மா லைட்டா எடுத்து கஷாயம் மாதிரி வச்சு குடிங்க. அதே மாதிரி நந்தியாவட்டை பூ கிடைக்கும் பெருசு சரிங்களா? அது வந்து ஒயிட் கலர்ல இருக்கும், அதோட எதல் மட்டும் எடுத்து டெய்லி மார்னிங் மார்னிங் வந்து கண்ணுக்கு ரெண்டு ரெண்டு சொட்டு ஊத்திக்கிட்டே வாங்க சரிங்களா? இருங்க, அது ஊத்திட்டே வாங்க. அதே மாதிரி வெறும் நொச்சி எல்லாம் இருக்கு இல்லைங்களா, நொச்சி இலையை எடுத்துட்டு ஒரு முடிச்சு மாதிரி கட்டி வெறும் ஆவியில மட்டும் சூடு பண்ணி அது நல்லா வந்து தலைக்கு ஃபுல்லா ஒத்தனம் கொடுத்துட்டே வாங்க சரிங்களா? அதுவே சரியாயிடும் சார். நீங்க நேரம் இங்க ஹாஸ்பிட்டல் வந்து பாருங்க சரிங்களா, உங்களுக்கு சீக்கிரமா தீர்வு கிடைக்கும்.
தேங்க் யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னங்கறத கூப்பிடுறீங்க? சூரிய வெளிச்சத்துல போனா அந்த எரிச்சல் மாதிரி எதுவும் இருக்குங்களா? சரிங்கம்மா. உடம்புல சூடு ஜாஸ்தியா இருக்குமா? சரிம்மா, நீங்க ஃபர்ஸ்ட் வாரத்துக்கு ரெண்டு வாட்டி நல்லெண்ணெய் வச்சு குளிச்சுட்டே வாங்க, சரிங்களா? அதுவே வந்து உங்களுக்கு நல்லா கேட்கும். அதே மாதிரி வெட்பாலை இலை கிடைக்குமா, அதை எடுத்துட்டு வந்துட்டு நல்லா கழுவிட்டு தேங்காய்ல நல்லா ஊற போட்டுக்கோங்க. ஒரு ஒரு அரை கிலோ இலை எடுக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 500 ml தென்னை தேங்காய் எண்ணெயில் இதை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் உலர்த்திட்டு அந்த தேங்காய் எண்ணெயில் ஊற போட்டு வெயிலில் வச்சு எடுத்துக்கோங்க. அதை ஒரு 3 days வெயிலில் வச்சிங்க அப்படின்னா அந்த எண்ணெயோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும், ஒரு மாதிரி ப்ளூயிஷ் கலராக இருக்கும். அந்த கல் அந்த அந்த எண்ணெயை எடுத்துட்டு ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிகிட்டே வாங்கம்மா, உங்களுக்கு சரியாயிடும். சரிங்களா? ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, இங்கிருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் சிவானி மேம், விழுப்புரத்துல இருந்து கால் பண்றேன். ஓகே சிவானி, இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? அம்மாக்காக கேட்கணும் மேம். அம்மாவோட வயசு என்னமா? அம்மாவோட வயசு 48 மேம். ஓகேம்மா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா, சொல்லுங்க மேம். அம்மாவுக்கு வந்துட்டு 1 வருஷமா மூட்டு வலி இருக்கு மேம். சரிங்கம்மா. ஆயில் மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இப்ப கொஞ்ச நாளா வந்துட்டு கால் வீக்கமாகுது மேம். சரிங்கம்மா. கால் வீக்கம் எப்படி, ஒரு மாதிரி சூடா இருக்குங்களா? கால் வீக்கம் ஆனிச்சுன்னா அந்த இடம் அது தெரியும் மேம், வலி ஓவரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வலி அதிகமா இருக்கும்போது வீக்கம் அதிகமா இருக்கு மேம். சரி மேம், நடக்க முடியுதா உங்களால? இல்ல மேம், படி ஏறதுக்குலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, கொஞ்ச தூரத்துக்கு மேலே நடக்க முடியல மேம். சரிம்மா, கொஞ்ச தூரம் நடந்தா உங்களுக்கு மூச்சு வாங்குற மாதிரியான சிம்டம்ஸ் எதுவும் இருக்கா? இருக்கு மேம், இருக்கு மேம். சரி, படபடன்னு இருக்குன்னு சொன்னாங்களா? அப்படி சொல்லல மேம், மூச்சு தான் அதிகமா வாங்குது அப்படின்னு சொல்றாங்க. அம்மா வெயிட் ஜாஸ்தியா இருப்பாங்களாமா? முழங்கால ஒத்தரம் கொடுத்துட்டே வாங்கம்மா. நீங்க அம்மா கூட்டிட்டு எங்க ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, சரிங்களா? உங்களுக்கு சீக்கிரமா வந்து சரியாயிடும். நன்றிமா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளரும் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம்மா, சொல்லுங்க, உங்க பேர் என்னங்கறது கூப்பிடுறீங்க? கண்மணி மேம், விழுப்புரத்துல இருந்து கால் பண்றேன். ஓகேம்மா, இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேம் பேசணும். உங்க வயசு என்னம்மா? வயசு 25 ஆகும். ஓகேம்மா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஓகே மேம், வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு வீசிங் ப்ராப்ளம் மாதிரி 2 வருஷமா இருக்கு மேம், ரொம்ப மூச்சு விடவே ரொம்ப சிரமமா இருக்கு. சரிங்கம்மா. சரி சரி, சளி சுத்திட்டு குளிர்ச்சியா எதுவும் சாப்பிட முடியல, கூல் ட்ரிங்க்ஸ் ஐட்டம் இந்த மாதிரி சாப்பிடவே முடியல மேம், ரொம்ப இருமல் வந்து வரட்டு இருமல் மாதிரி ரொம்ப அதிகமா இருக்கு. சரிங்கம்மா. மெடிசன் வந்து எடுத்துட்டு தான் மேம் இருக்கணும், அலோபதி மெடிசன் எடுத்துட்டு இருக்கேன். இதனால எனக்கு அது சாப்பிட்றது மட்டும்தான் கொஞ்சம் நார்மலாக மெடிசன் எடுத்துட்டு இருக்கேன். பஃப் வந்து ரொம்ப முடியலன்னா அது வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் மேம். ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி பஃப் யூஸ் பண்றீங்கம்மா? ஒரு 5 வரைக்கும் மேலே யூஸ் பண்ணுறேன் மேம். சரிங்கம்மா. நீங்கள் வேற எதுவும் தொந்தரவு, இந்த சளி எதுவும் வெளியே வருதுங்களா உங்களுக்கு? வருது மேம், எரிஞ்சி வரும் ரொம்ப அதிகமான. சரிம்மா, ரொம்ப இருமலாக தான் வருது. ஒரு 2-3 வாட்டி இருமினாலே சளி உங்களுக்கு வெளியே வந்துடுங்களா? ஆமாம் மேம். சரிம்மா, சளி என்ன எல்லோயிஷ் கலரில் வருதுங்களா? ஆமாம் மேடம். சரிம்மா, மோஷன் ப்ராப்ளம் இருக்குங்களா? மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்குது மேம். சரிம்மா, சாப்பாடு மாதிரி இருக்கா? சாப்பாடுலாம் நல்லா செரிக்குதுங்களா?
உடம்பு குளிர்ச்சி ஆகும் லைட்டா, சரிங்களா? உங்களுக்கு வந்து செரிமான தொந்தரவும் இருக்காது. கடுக்காய் வாங்கிட்டு வந்துக்கோங்க, ஒரு 100 கிராம் கடுக்காய் வாங்கிட்டு வந்துட்டு அந்த உள்ள இருக்க விதையெல்லாம் நீக்கிட்டு கொஞ்சம் லைட்டா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிட்டு பவுடர் ஃபார்ம் பண்ணி வச்சுட்டு டெய்லி நைட் ஒரு ஸ்பூன் வந்து நீங்கள் தண்ணியில் கலந்து ஹாட் வாட்டரில் கலந்து குடிச்சிட்டே வாங்க. உங்களுக்கு மோஷன் ப்ராப்ளம் வந்து ரிலீவ் ஆகுமா? உங்களுக்கு மோஷன் ப்ராப்ளம் ரிலீவ் ஆனாலே வந்து உங்களுக்கு ஆஸ்துமாட்டிக் கண்டிஷன் வந்து ஓரளவுக்கு குறைஞ்சிடும், சரிங்களா? ஆஸ்துமாக்கு என்ன பண்ணுறீங்க வந்து ஆடாதோடை கருந்துளசி திப்பிலி, சரிங்களா? ஆடாதோடை இலை எடுத்துக்கோங்க, இந்த நடு நரம்பெல்லாம் எடுத்துட்டு கருந்துளசி எடுத்துக்கோங்க, திப்பிலி வந்து ஒரு 4 எடுத்துக்கோங்க, சரிங்களா? திப்பிலி லைட்டாக அடித்து போட்டுக்கோங்க. இதெல்லாம் வந்துட்டு 400 ml தண்ணி ஊற்றி நல்லா 100 ml வந்து கஷாயம் மாதிரி வச்சு கொஞ்சமாக தேன் சேர்த்து குடிச்சிட்டே வாங்கம்மா. உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து ரிலீவ் கிடைக்கும். நீங்கள் வந்து நேராக எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து சீக்கிரமாக தீர்வு கிடைக்கும், சரிங்களா? ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேம். வணக்கம்மா, சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? சுமதி மேம், திண்டிவனத்துலேருந்து பேசுகிறேன் மேம். ஓகே சுமதி, இப்போ யாருக்காக மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? அண்ணனுக்காக பேசுறேன் மேம். ஓகே, அவரோட வயசு என்னம்மா? அண்ணனுக்கு வயசு 35. ஓகேம்மா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா, சொல்லுங்க. மேம், அண்ணனுக்கு சைனஸ் ப்ராப்ளம் ஒரு 5 வருஷமா இருக்கு மேம். சரிங்கம்மா. அவங்களுக்கு மூக்கில் சதை வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு ரைட் சைடில் ஆப்ரேஷன் பண்ணாங்க மேம். சரிங்கம்மா. இப்போ மறுபடியும் அவங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மேம். சரி, எப்போ ஆப்ரேஷன் பண்ணாங்க? அவங்க ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆப்ரேஷன் பண்ணாங்க மேம். சரிங்கம்மா, ஸ்டார்டிங்லேயே ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்களா சதை வளருதுன்னு தெரிஞ்சதுமே? ஆமாம் மேம், சதை வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னதுனால பண்ணாங்க மேம். சரி, இப்போ தலைவலி எதுவும் இருக்குங்களா அண்ணனுக்கு? இருக்கு மேம். மூக்குலேருந்து தண்ணி வடிஞ்சுக்கிட்டே இருக்குங்களா? மூக்குலேருந்து தண்ணி வந்துட்டாங்களுக்கு. உங்களுக்கு தலை பாரம் எதுவும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குங்களா? உங்களுக்கு தலை வலி மட்டும்தான் சொன்னாங்க. சரிம்மா, கண்ணை சுத்தி வீக்கம் மாதிரி இருக்குங்களா? ஆமாம் மேம், வீக்கமும் இருக்கு. சரி, சளி வருதா உங்களுக்கு வெளியே? அதான் மேம், ரைட் சைடில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, லெஃப்ட் சைடில் மறுபடியும் அதிகமாக சளி வந்துட்டே இருக்கு, மறுபடியும் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அவங்க ஆப்ரேஷன் பண்ணால் பயப்படுறாங்க. சரிம்மா, தும்மல் இருக்குங்களா அண்ணனுக்கு? தும்மல் இருக்கு மேம். சரிம்மா, என்ன பண்ணுங்க, சும்மா ஓமம் இருக்கு இல்லைங்களா வீட்டில், ஓமத்தை நல்லா அரைச்சிக்கோங்க, கொஞ்சோண்டு திருநீர் சேர்த்துக்கோங்க, சரிங்களா? அது கூட கொஞ்சம் கருந்துளசி பவுடர் ஃபார்ம் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரெல்லாம் வந்து அப்ளை பண்ணிட்டே வாங்க, சரிங்களா? எங்கெங்க தலை பாரம் இருக்கு, தலைவலி இருக்குன்னு சொல்றாங்க இல்லைங்களா, அதை மூக்கை சுத்தி கண்ணை சுத்தி தலையை ஃபுல்லா வந்து அப்ளை பண்ணிட்டு நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு நல்லா வந்து அதை கழுவிட்டு அதுக்கப்புறம் சுடு தண்ணியில வந்து எலுமிச்சப்பழோட விதை இருக்கு இல்லைங்களா, அந்த விதையை தட்டி போட்டு ஆவி பிடிக்க சொல்லுங்கம்மா, சரிங்களா? அது உங்களுக்கு ஓரளவு ரிலீஃப் கிடைக்கும். அதே மாதிரி வந்து மூக்கில் வந்துட்டு கருந்துளசி இலை இருக்கு, கருந்துளசி சாறு எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க, சரிங்களா? சேர்த்து லைட்டாக காய்ச்சி அந்த எண்ணெயை வந்து மூக்கு துளியில் வந்து விட்டுட்டே வாங்கம்மா. உங்களுக்கு வீசிங்ச்சி மூச்சு விடுறதும் ஈஸியாக இருக்கும், சளி வரதும் வந்து கம்மியாகும், சரிங்களா? இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில மூட்டு வலிகள் பத்தி பேசிட்டு இருக்கோம். மூட்டு வலி சார்ந்த கேள்விகள் மட்டும் இல்லாம ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளுமே நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 444-9-5-9-9-4. டீட்டெயிலான விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க டாக்டர் உமா, இன்னும் பல விஷயங்களை பேசலாம். அதுக்கு நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க. ஹலோ, ஹலோ மேடம், வணக்கம்மா, சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? கரூர்ல இருந்து குணமதி பேசுறேன் மேடம். ஓகே குணமதி, இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு சரியே ஆக மாட்டேங்குது. அதுபடியே 10 வருஷமா இருக்குது மேடம், நானும் என்னென்னவோ வந்து பார்த்துட்டு அது சரியே ஆக மாட்டேங்குது. ஒரு சில பேர் தாழ்க்கை சொல்லுவாங்க, அந்த யூரின் வரதான் சுருங்கிருக்கு சாதை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்கம்மா, அது ஏதாவது மருந்து சொல்லுங்க மேடம், அது குணமாக்கிக்கிறேன். உங்களுக்கு யூரின் ஒரு நாளைக்கு எத்தனை வடி போகுதுங்கம்மா? அது தண்ணி நிறையா குடிப்பேங்க மேடம், அது 10-15 வாட்டி கூட போகுதுங்க மேடம். சரிங்கம்மா, குடிக்கிற தண்ணி வெளியில வரணும், அது வரமாட்டேங்குது. எரிச்சல் எதுவும் இருக்குங்களா போகும்போது உங்களுக்கு?
எரிச்சல் வலி எல்லாமே இருந்து மேடம். ஆனா இப்போ அது சரியா நல்ல மருந்து மாத்திரை எல்லாம் எதுக்கும் இப்போ அது குறைஞ்சிருக்கு, அது இல்ல இப்போ. சரிங்கம்மா, யூரின் போகும்போது யூரின் வலி வர மாட்டேங்குது. சரி, யூரின் போகும்போது குத்துற மாதிரி வலி இருக்குங்களா? ஆமாங்க மேடம், அது நம்ம போலவே இருக்கும் அது. சரிங்கம்மா, என்ன பண்ணுங்க, நாட்டு மருந்து கடையில நீர்மொழி விதை கிடைக்கும் சரிங்களா, அதையும் நெருஞ்சலும் எடுத்துட்டு வந்துருங்க. வாங்கிட்டு வந்துட்டு 100 கிராம் வாங்கிட்டு வாங்க சரிங்களா. வாங்கிட்டு வந்துட்டு அதை நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லி காலையில வந்துட்டு வெறும் வயிற்றுல சரிங்களா, வெறும் வயிற்றுல ஒரு 2 ஸ்பூன் போட்டு அதில் 400 ml தண்ணி ஊற்றி நல்லா 100 ml நல்லா காய்ச்சி அதை குடிச்சிட்டே வாங்க. டெய்லி மார்னிங் வந்து டெய்லி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த யூரின் பிரச்சனை, அந்த குத்துற மாதிரி வலி இருக்குன்னு சொன்னீங்க இல்லைங்களா, அதெல்லாம் வந்து சரியாயிடும் சரிங்களா. எங்கள் டாக்டர்ஸ் கரூர் கேம்ப் வருவாங்கம்மா, நீங்கள் வந்து கேம்ப்பில் போய் டாக்டர் பாருங்கள், உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து தீர்வு கிடைக்கும் சரிங்களா. ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ மேடம், வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, இங்கேருந்து கூப்பிட்றீங்க? செல்வி மேம், நான் திருநெல்வேலி மாவட்டம் பாவனாசிட்டிலேருந்து கூப்பிட்றேன் மேம். ஓகே செல்வி, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? என் பையனுக்கு கேட்கணும் மேம். அவரோட வயசு என்னம்மா? 1.5 வயசாகுது. ஓகேம்மா, அவங்களோட கேள்வியை கேட்கலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்கள். மேம், பையனுக்கு 1.5 வயசாகுது, அடிக்கடி சளி பிடிக்குது பார்த்துக்கோங்க, நெஞ்சு சளி அதிகமாக பிடிக்குது. சரிங்கம்மா. இப்போ ரீசனாக பார்த்தீங்கன்னா நெஞ்சு சளி பிடிச்சி ஃபீவர் வந்துச்சு, ஹெச்பிலாம் ரொம்ப கம்மியாயிருச்சு. சரிங்கம்மா. அதான் என்ன ரீசன் என்னன்னு தெரியல மேம், ரொம்ப கம்மியாகுது அப்புறம் கூடுது அந்த மாதிரியே இருக்குது, அடிக்கடி நெஞ்சு சளி பிடிக்குது. சரிங்கம்மா. வீட்டில் தேங்காய் இருக்கு இல்லைங்களா? 100 ml தேங்காய் எண்ணெயில் வந்து ஒரு 10 கிராம் வந்து கற்பூரம் சேர்த்துக்கோங்க சரிங்களா. நல்லா தேங்காய் சூடு பண்ணிவிட்டு கற்பூரத்தை தனியாக ஒரு பீங்கான் பாத்திரத்தில் வச்சுக்கோங்க, பொடிச்சு வச்சுக்கோங்க. தேங்காய் சூடு பண்ணிட்டு அதில் அந்த கற்பூரம் இருக்க பீங்கான் பாத்திரத்தில் ஊற்றிடுங்க. கற்பூரம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா அந்த எண்ணெயை வந்துட்டு லைட்டாக தம்பிக்கு சூடு பொறுக்கிற மாதிரி வந்து லைட்டாக வந்து நெஞ்சில் மூக்கிலலாம் தடவி விடுங்க. உங்களுக்கு சளி இருந்துச்சு அப்படின்னா வந்து நல்லா இலகி வெளியே வந்துடும். டெய்லி தம்பிக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா, கருப்பு திராட்சை இருக்கு இல்லைங்களாம்மா, கருப்பு திராட்சையை வந்து டெய்லி தண்ணியில் ஊற வச்சு டெய்லியும் தம்பிக்கு கொடுத்துட்டே வாங்க. உங்களுக்கு ஹெச்பி லெவலும் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும், தம்பிக்கு சீக்கிரமாக வந்து குணமாயிடும் சரிங்களா. ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? முத்துலட்சுமி. எங்கேருந்துமா கூப்பிட்றீங்க? கால் பண்ணுறேன் மேம். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? முதுகு வலி, இடுப்பு வலி இருக்குங்களா இல்ல முதுகு ஃபுல்லா வலி இருக்குங்களாமா? மூச்சு வாங்குறது ஏதோ பிரச்சனை இருக்காமா? அந்த பிரச்சனை இல்ல மேம். சரிம்மா, நாட்டு மருந்து கடையில காட்டுக்கொடி வேர் கிடைக்கும் சரிங்களா, அது வாங்கிட்டு வந்துட்டு நல்லா 1-2 இடிச்சு வச்சுக்கோங்க சரிங்களா. இடிச்சு வச்சுட்டு அதை வந்துட்டு கஷாயம் மாதிரி வச்சு டெய்லி அம்மாவுக்கு 30-60 ml சரிங்களா, 1-60 ml டெய்லி காலைல வெறும் வயிற்றில் அம்மாவுக்கு கொடுத்துட்டே வாங்க. உங்களுக்கு நல்லா வந்து மூட்டு வலிக்கெலாம் நல்லா கேட்கும். எக்ஸ்டர்னலாக வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நல்லா விளக்கெண்ணெய் சூடு பண்ணி உடம்பு ஃபுல்லாக வந்து உடம்பு எங்கெங்கே வலி இருக்கோ அந்த இடத்துலலாம் வந்து தேய்ச்சி விடுங்கம்மா சரிங்களா. இங்கே ஆரோக்கிய வைத்தியசாலையிலேருந்து கேம்ப் வருவாங்க டாக்டர்ஸ் சரிங்களா, திருநெல்வேலிக்கு. நீங்கள் அங்கே வந்து டாக்டர்ஸ் நேரில் மீட் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 2 மந்த்ஸாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க இல்லைங்களா, அந்த கம்ப்ளைண்ட்ஸ் சீக்கிரமாக வந்து சரியாயிடும் சரிங்களாம்மா. ஓகே மேம், நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன? மேடம் விவரம் விழுப்புரத்துலேருந்து பேசுகிறேன். ஓகே ராஜ், இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? என்ன ஒர்க் பண்றீங்க? ரொம்ப ஜாஸ்தியா வாக்கிங் போயிட்டு இருக்கு மேடம், காலையில சாயங்காலம்.
சரிங்க சார். வலி மூட்ல வலி எதுவும் நடக்கும்போது சத்தம் எதுவும் வருதுங்களா? மூட்ல வலிதா நடக்கும்போது சத்தம் வருதுதாம். சரிங்க சார். வீக்கம் எதுவும் இருக்குங்களா? வீக்கம் ரொம்ப ரேர் தான் மேடம், வீக்கம் எத்தனை ஒரு தான் இருக்கு. சரிங்க சார். இந்த நாட்டு மருந்து கடையில் கிடைச்சி காய் கிடைக்குங்க சார், அதை வாங்கிட்டு வந்துட்டு நல்லா பவுடர் பண்ணி சுடு தண்ணியில் கலந்து நீங்கள் மூட்டுக்கு வந்து அப்ளை பண்ணிட்டே வாங்க எக்ஸ்டர்னலாக, உங்களுக்கு வந்து நல்ல ரிலீவ் கிடைக்கும். நீங்கள் நேராக எங்கள் ஆரோக்கிய வைத்தியசாலை வந்து பாருங்கள் சார், உங்களுக்கு சீக்கிரமாக வந்து ரிலீவ் கிடைக்கும். சரிங்களா? இப்போது ஜென்ரலாக வந்து இப்போ அம்மாவுக்கு மூட்டு வலி இருக்குது, பையனுக்கும் மூட்டு வலி வருமா, இல்லைனா மகளுக்கும் மூட்டு வலி வருமானன்ற ஒரு கேள்விகள் ஜென்ரலாக இருக்கக்கூடிய விஷயமா இருக்குது. மூட்டு வலி வராமல் எப்படிலாம் தற்காத்துக்கலாம் மேம்? உங்களுக்கு வந்து ஒரு சில பேருக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஃபேமிலி ஹெரிடிட்ரியாகவுமே வந்து அவங்களுக்கு வந்து ஜாயிண்ட் பெயின்ஸ் வர ரீசன் ஒரு 10% ஆர் 5-10% தான் அந்த ரீசன் வந்து இருக்கும். நீங்கள் மூட்டு வலி வராமல் பார்த்துக்கணும் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுட் டயட்டை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். உடம்புல வந்து வாயு தொல்லை வந்து அதிகமாக இருக்கக்கூடாது. உடம்புல வந்து வாயு பிரச்சனை அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து மூட்டுகளில் வந்து வலி கண்டிப்பாக வந்து வரும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து மலச்சிக்கல் பிரச்சனை அதிகமாகும் போதும் வந்து உங்களுக்கு வந்து மூட்டு வலிகள் வரும். இப்போ மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து அது கேஸ் ப்ராப்ளமாக வந்து ஃபார்ம் ஆகும். கேஸ் ப்ராப்ளம் ஃபார்ம் ஆகும்போது உங்களுக்கு வந்து மலச்சிக்கல் வாயு பிரச்சனை ரெண்டும் தொந்தரவு கொடுக்கும்போது உங்களுக்கு மூட்டுகளில் வந்து ஒரு தாங்க முடியாத ஒரு வலி வந்து ஆரம்பிக்கும். ஸோ இதுவே அவங்க தற்காத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு பிரச்சனையை வந்து அவங்க உடம்புல வந்து இருக்காமல் பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்லேருந்து சத்தெல்லாம் போய் கழிவுகள்லாம் வந்து கரெக்டாக வெளியேறணும். இந்த கழிவுகள் வெளியேறாமல் உடம்புல இருந்தது அப்படின்னாலே வந்து உங்களுக்கு வந்து வலிகள் வந்து ஜாஸ்தியாகும். பார்த்தீங்க அப்படின்னா வந்து மூட்டில் ஏதோ அடிப்படுறதுனாலையோ இல்லாட்டி வந்து ஏதாவது ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன்னாலேயோ ஒரு சில பேருக்கு வந்து ஃபீவர்னாலே வந்து உங்களுக்கு வந்து மூட்டு வலிகள்லாம் வந்து வரும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம தவிர்த்துக்கணும். அதே மாதிரி ஃபுட்டு சாப்பிட்ற சாப்பாடு வந்து நம்ம நல்லா செரிமானம் ஆகிற மாதிரியான ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கணும். எல்லா ஃபுட்ஸும் எடுத்துக்கிட்டாலுமே வந்து அவங்களுக்கு வந்து நல்லா மென்று சாப்பிட்டு ஈஸியாக டைஜஸ்ட் ஆச்சு அப்படின்னாலே வந்துட்டு உங்களுக்கு அதனால வந்து வாயு கழிவுகளும் கரெக்டாக வெளியேறிடும். உடம்புல வந்து கழிவும் சேராதனால உங்களுக்கு வந்து மூட்டு வலிகளான பிரச்சனை வந்து அவ்வளோவா வந்து உங்களுக்கு தெரியாது. ஸோ கண்டிப்பாக ஒரு டயட் வந்துட்டு ப்ராப்பரான டயட் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது. வாய்வு தொந்தரவு இருக்கிறதுனால கூட மூட்டு வலி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. தொடர்ச்சியாக பேசலாம். நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் எஸ்தருங்க மேடம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க எஸ்தர்? புனேலேருந்து பேசுகிறேன் மேடம். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் மேடம் கேட்குறோம். உங்கள் வயசுமா? 35 வயசாகுது. ஓகே, உங்களோட கேள்வி என்னம்மா? என்னோட மூக்குல வந்து தடை வளருது, ஒரு வருஷமாவே இருக்குது. அது நான் டாக்டர்கிட்ட போய் பார்க்கல, செய்யல, கொள்ள. அதே மாதிரி நடந்தா மூச்சு வாங்குது, எல்லாமே பண்ணுது. சரிங்கம்மா, உங்களுக்கு படப்படப்பா இருக்காமா? கொஞ்ச தூரம் நடந்தா? ஆமா, கொஞ்ச தூரம் நடந்தா படப்படன்னு இருக்கு. கொஞ்ச தூரம் ரெண்டு நிமிஷம் கூட நடக்க முடியாது, மூச்சு வாங்கும். சரிங்கம்மா, உங்களுக்கு மென்சஸ் ஆகும்போது மாதவிடாய் ஆகும்போது ப்ளீடிங் எல்லாம் கரெக்டா இருக்கா? ரத்த போக்கெல்லாம் கரெக்டா இருக்காமா? வெளியேற மாட்டேங்குது. சரிங்களா, நீங்க என்ன பண்ணுங்க வந்து கருப்பு திராட்சையை தண்ணியில ஊற வச்சு சாப்பிட்டுட்டே வாங்க. உங்களுக்கு மூக்குல வந்து சதையடிப்பு இருக்குன்னு சொன்னீங்க இல்லீங்களா? அதுக்கு நேராக நீங்கள் எங்கள் ஆரோக்கிய வைத்தியசாலை வந்து பாருங்கம்மா. உங்களுக்கு நாங்கள் மெடிசன்ஸ் கொடுத்து சீக்கிரமாக வந்து உங்களுக்கு க்யூர் கிடைக்கும். சரிங்களா? சரிங்க மேடம். எந்த இடத்துல? ஓகேம்மா, கீழே நம்பர் ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கும் பாருங்கள், அந்த நம்பருக்கு வந்துட்டு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா ஹாஸ்பிட்டல் எந்த இடத்துல இருக்குது, எங்கே போய் நீங்கள் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லா விவரமும் சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு நீங்கள் போய் டாக்டரை மீட் பண்ணலாமா? தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் பிரியா மேம். எங்க இருந்து பிரியா கால் பண்றீங்க? திருச்செந்தூர் மேம். ஓகே பிரியா, இப்ப யாருக்காக பிரியா கேட்டு தெரிஞ்சு கூப்பிடுறீங்க? எனக்கு அந்த தான் கேக்கணும் மேம், சைனஸ் பத்தி கேக்கணும். ஓகேமா, உங்க வயசு? எனக்கு 25 ஆகுது மேம். பேசலாமா? சொல்லுங்கம்மா. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மா, சொல்லுங்க மேம். சைனஸ் பத்தி கேக்கணும், சளி ரொம்ப இருக்கு, மூச்சு விட முடியல. சரிங்கம்மா. சளி ரொம்ப வலிக்கு. சரிம்மா, சளி வெளியே, சளி வெளியே வருதுங்களா? இல்லை மேம், மூச்சு விட முடியல, நைட்லாம் ரொம்ப இதாக இருக்கு. சரிம்மா, தலை பாரம் இருக்குங்களா? தலை ஒரு சைடாக வலிக்கு மேம். சரிம்மா, தும்மல் வருதா? இல்லை, இருமல் தான் ஜாஸ்தியாக இருக்கு, தும்மல் வரும். சரிம்மா, டெய்லி காலைல என்ன பண்ணுங்க, கருவேப்பில இருக்கு இல்லைங்களா,
கொழுந்து கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு ஒரு கைப்பிடி எடுத்து அதை அப்படியே மென்று சாப்பிடுங்க, இல்லாட்டி அரைச்சி அதை அப்படியே ஒரு நெல்லிக்காயோ உருண்டை செஞ்சு சாப்பிட்டே வாங்க. உங்களுக்கு ஒரு சைட் தலைவலி இருக்குன்னு சொன்னீங்க இல்லைங்களா, அது வந்து சீக்கிரமாக வந்து சரியாகும். அதே மாதிரி வந்துட்டு கற்பூரவள்ளி இலை இருக்கு இல்லைங்களா, அதோட சார் எடுத்து உள்ளுக்கு குடிச்சிட்டே வாங்க. அதே மாதிரி அந்த இலையை வந்துட்டு சும்மா லைட்டாக தட்டி போட்டு சுடு தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து ஆவி பிடிச்சிட்டே வாங்கம்மா, உங்களுக்கு வந்து சீக்கிரம் சரியாகும் சரிங்களா. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். வந்து டாக்டர் ஆன் கால். ஹலோ மேடம், நான் சொல்லுங்க, உங்கள் பேர்? ராமசாமிங்க. ஓகே ராமசாமி, இப்போ யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? நம்மளுக்குங்க ஒரு மாசமா அந்த முட்டி வலி இருக்குதுங்க, இடுப்பு வலி இருக்கு. ஓகே, உங்க வயசு? வயசு 54 ஆச்சுங்க. உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. சரி சொல்லுங்கப்பா. மேடம் வணக்கம், டாக்டர் வேணும். வணக்கம்ப்பா, சொல்லுங்க. காலு முட்டி வலி இந்த ஒரு மாசமா இருக்குதுங்க, இடுப்பு வலி இருக்குங்க. சரிங்கப்பா, என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, வீட்டில் தான் இருக்கீங்களா? இல்லைங்க, நான் செக்யூரிட்டி வேலை பார்க்குறேங்க மில்லில். சரிங்கப்பா. இங்கே சூலூரில் இஏசி இருக்குது, இஏசியில் ஒரு மாசமாக போய் பார்த்தீங்க, அவங்க ஆயில்மெண்ட் கொடுக்குறாங்க, மாத்திரை கொடுக்குறாங்க. சரிங்கப்பா. அது போட்டு கொஞ்ச நேரம் நல்லா இருக்குங்க, மறுபடியும் அந்த வலி வருதுங்க, இடுப்பு வலியுமா அந்த முட்டு வலி. சரிங்கப்பா. வலி இந்த நடக்கும்போது மேடம் அந்த முட்டியில் வந்து படுத்து படுக்குன்னு ஒரு சவுண்டு. சரிங்கப்பா. ஒரு காலில் மட்டும்தான் வருதுங்க, ஒரு காலில் அந்த மாதிரி வலி இல்லைங்க. சரி, உங்களுக்கு இடுப்பு வலின்னு சொன்னீங்களா, இடுப்புல வலி ஒரு இடத்துல மட்டும் இருக்கா இல்ல காலுக்கு வலி பரவுதுங்களா? சரிங்கப்பா. நீங்க புளி இருக்குல்ல வீட்டுல, ஒரே அறுப்பு, தண்ணி பார்த்தா அறுப்பு இருக்குங்க. சரிங்கப்பா. கால் பாதம் ஃபுல்லா அறுப்பு இருக்குங்களா? ஆமாங்க மேடம், பாதம் மட்டும் அறுப்பு இருக்குங்க, தண்ணி பார்த்தாதான் அறுப்பு எடுக்குதுங்க. எடுத்துக்கோங்க. வீட்ல புளி இருக்கும், அந்த புளி தண்ணி நல்லா கரைச்சு சுக்க நல்லா அரைச்சுக்கோங்க. அரைச்சு நல்லா சூடு பண்ணிட்டு எங்கெங்க வலி இருக்கோ அங்கெல்லாம் போட்டுக்கோங்க சரிங்களா. மேலுக்கு போட்டுட்டே வாங்க. அதே மாதிரி உள்ளுக்கு வந்து முளக்கரத்தான் இருக்கு இல்லைங்களா, அதை சாப்பிட்டுட்டே வாங்க சார். காலுக்கு வந்து நல்லா காலை உப்பு தண்ணியில போட்டு கழுவிட்டு கால இழுப்ப எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து தேய்ச்சிட்டே வாங்க, கால் எரிச்சல் வந்து குறையும். எங்க ஆரோக்கிய வைத்தியசாலையிலேருந்து கேம்ப் டாக்டர்ஸ் கேம்ப் வருவாங்க சார், முகாம் வருவாங்க. நீங்க நேரா வந்து முகாம்ல டாக்டரை வந்து பாருங்க, உங்களுக்கு சீக்கிரமா வந்து தீர்வு கிடைச்சிடும் சரிங்களா. சரி மேடம், நன்றி. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கிருந்து கூப்பிடுறீங்க? அபர்ணா பேசுறேன், திருவாரூர்ல இருந்து பேசுறேன். ஓகேம்மா, இப்ப யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்க அம்மாக்கு வந்து லெஃப்ட் சைடு ஹேண்ட்ல வந்து ஷோல்டர்ல இருந்து ஃபுல்லா வலிக்குது. ஓகேம்மா, அவங்க வயசுமா? 40. பேசலாமா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங்மா, சொல்லுங்க. அம்மாக்கு வந்து லெஃப்ட் சைடுல வந்து ஷோல்டர் வந்து ஃபுல்லா ரொம்ப மரத்து போயிடுது. சரிங்கம்மா. நைட்ல வந்து நைட்ல ரொம்ப வலி இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்கம்மா. அம்மா எதுவும் நெஞ்சு வலி இருக்கு மாதிரி எதுவும் சொன்னாங்களா? நெஞ்சு வலி இல்ல, முதுகு கிட்ட எல்லாம் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. சரிங்கல. அம்மாக்கு படபடப்பு இருக்கா? சில நேரத்துல ரொம்ப டென்ஷன் ஆறாங்களா, அது பிரஷர் எதுவும் இருக்குங்களா அம்மாக்கு? அப்படிலாம் இல்ல மேம். சரிங்க, இந்த கை வலி மட்டும் தான் ஜாஸ்தியா இருக்கு அப்படி தானுங்க? நைட் ஆனா ரொம்ப வலி வந்துருது மேம். சரிங்கம்மா, என்ன பண்ணுங்க, உள்ளுக்கு வந்து சாப்பிடுறதுக்கு முருங்கீரை இருக்கு இல்லைங்களா, முருங்கீரை முளக்கர்த்தான், அது கூட வந்து கொஞ்சம் 4 வெங்காயம் சேர்த்துக்கோங்க, 2 பல்லு பூண்டு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு அந்த கஷாயம் மாதிரி அந்த தண்ணியை உள்ளுக்கு கொடுத்துட்டு அந்த கீரை அந்த வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் சாப்பிட சொல்லுங்க. எக்ஸ்டர்னலா வந்து நல்லா நல்லெண்ணெயை சூடு பண்ணிட்டு அது நல்லா தேய்ச்சிட்டே வர சொல்லுங்கம்மா, உங்களுக்கு வலி கம்மியாகும். எங்கள் டாக்டர்ஸ் வந்து கேம்ப் வருவாங்க திருவாரூர், ஸோ எந்த டேட்டுன்னு சொல்லி கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க, அங்கே டாக்டர்ஸை வந்து மீட் பண்ணுங்க, உங்களுக்கு சீக்கிரம் சரியாயிடும் சரிங்களா. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங் மேம். குட் மார்னிங், சொல்லுங்க, உங்கள் பேர் என்ன, இங்கேருந்து கூப்பிடுறீங்க? ஃபாத்திமா, மதுரையிலேருந்து கூப்பிட்றேன். ஓகே ஃபாத்திமா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க?
எனக்காக தான் மேம். உங்க வயசு என்னமா? 23 மேம். ஓகேம்மா, உங்களோட கேள்வியை கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. மூக்குல நீர் வந்துகிட்டே இருக்குங்களா? காலையில எந்திரிச்சோடனே 2 மணி நேரத்துக்கு வரும் மேம். அப்புறம் நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது இடையில எப்பயாவது எந்திரிச்சோம்னா வரும் மேம். சரிம்மா, மூச்சு விடுறதுக்கு சிரமமா இருக்கா? மூக்கு அடிக்கும் போது நைட்டு மூச்சு விடுறது சிரமமா இருக்கு. சரிம்மா, நீங்க 4 இயர்ஸா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க இல்லைங்களா? எங்க டாக்டர்ஸ் வந்து மதுரை கேம்ப் வருவாங்க. ஸோ நீங்க நேராக டாக்டர்ஸுக்கு மீட் பண்ணி மெடிசன்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து ஒரு 6 மந்த்ஸ்லயே வந்து நல்லா கியூர் கிடைக்கும். சரிங்களா? நீங்க கீழே நம்பர் ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, எல்லா டீடைல்ஸும் சொல்லிடுவாங்க. ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. இப்போ ஜென்ரலாக காலர்ஸ் கேள் கால் பண்ணி கேட்கக்கூடிய கேள்வி என்ன இருக்குனா, உங்களை எங்கே வந்து மீட் பண்ணலாம் அப்படின்ற கேள்வி கேட்குறாங்க. ஸோ எங்கெல்லாம் நீங்கள் கேம்ப் பிளான் பண்ணியிருக்கீங்க மேம்? நாங்கள் ஆரோக்கிய வைத்தியசாலையிலேருந்து பாண்டிச்சேரி, பெங்களூர், அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் வந்துட்டு 30 மாவட்டங்களில் வந்து நாங்கள் கேம்ப் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். மந்த் ஸ்டார்டிங் 8ஆம் தேதியிலேருந்து வந்து கேம்ப் நடக்கும். ஸோ உங்களுக்கு கேம்ப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் வந்து சொல்லிடுவாங்க. கீழே நம்பர் போயிட்டுருக்கு இல்லைங்களா, அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி எந்த டேட்டில் எந்த இடத்துக்கு வராங்க, எந்த டைமுங்கிறத வந்து அவங்க வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சொல்லிடுவாங்க. அதே போல் எந்த ரகமான பேஷண்ட்ஸ் இல்லைனா எந்த மாதிரியான பேஷண்ட்ஸ் எந்த நோய்க்காக உங்களை வந்து அணுகலாம், என்ன மாதிரியான தீர்வுகள் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க மேம்? நாங்கள் எது எதுக்கு பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா வந்து ஆஸ்துமா, சைனோசைட்டிஸ், சுகர், மூட்டு வலி, ஆர்ஏ, இந்த பேஷண்ட்ஸ்லாம் வந்து நாங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம். இது வந்து அவங்களுக்கு வந்து மெடிசன்ஸ் வந்து வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வந்து எடுத்தால் போதும். இப்போ வந்து 10 இயர்ஸாக இருக்குது, 10 இயர்ஸாக வந்து ஜாயின்ட் பெயினால் அவதிப்பட்டவங்களாம் வந்துட்டு ஒரு 1 இயர் 6 மந்த்ஸ்லேயே வந்து நல்ல ரிலீவ் கிடச்சிருக்கு. அவங்களுக்கு வந்து முழுசாக வந்து க்யூர் ஆகிருக்காங்க, வந்து தேங்க்ஸ்லாம் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மட்டும் மருத்துவம் எடுத்துக்கிட்டால் போதும். அதுக்கு மேலே வந்து அவங்களுக்கு வந்து அவங்க சாப்பிட்ற ஃபுட்லேயே வந்து அவங்க வந்து அவங்க வலியையோ இல்லை சுகர் லெவலையோ வந்து கண்ட்ரோலாக வந்து வச்சுக்கலாம். ஓகே, ஒரு சில நோய்களுக்கு வந்துட்டு வாழ்நாள் முறுக்க மருந்து எடுக்க வேண்டியிருக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி வேண்ட அப்படிப்பட்ட அவசியம் கிடையாது. குறுகிய காலகட்டம் மட்டும் எடுத்துட்டு பிறகு நம்மளோட வாழ்வியல் மாற்றங்கள் கொண்டு வந்தாலே போதும், நோய் குணமாயிடும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். சொல்லுங்க சார், உங்கள் பேர் என்ன, இங்கிருந்து கூப்பிடுறீங்க? அப்புறம் நாட்டு மருந்து கடையில நிலவாரை பொடி கிடைக்கும் சரிங்களா, அது வாங்கிட்டு வந்துட்டு டெய்லி நைட் வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஹாட் வாட்டர்ல கலந்து கொடுங்க, உங்களுக்கு மோஷன் வந்து ஃப்ரீயா போகும். வெறும் சீரகம் சீரகம் மட்டும் கொதிக்க வச்சு அந்த தண்ணி குடுத்துட்டே வாங்க. உங்களுக்கு செரிமானம் சரியாயிடுச்சுனாலே வந்து இந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிடும் சரிங்களா? ஓகே, தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. டாக்டர் இந்த 1 ஹவர்ல அரங்கம் சார் இந்த எல்லா கேள்விக்குமே தெளிவா பதில் அளிச்சிங்க. தேங்க்யூ.
நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. இதே போல நாளைக்கும் வேற டாக்டரோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் திஸ் இஸ் கிருத்திகா டெல்லிங், பை ஃப்ரம் யூ ஆல்.